இருக்கிறது. அல்லாஹ் தந்த பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியமாக இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. இனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இன்று உலகத்திலே மிகப்பெரிய உலகத்துக்கு சவால் என்பது இந்த உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக, இந்த உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக மிகப்பெரிய திட்டங்கள் செயற்பட்டு வருகின்றன. யூதர்களால் இதற்கு முன்னாலும் யூதர்களுடைய சதி திட்டங்களை பற்றி நான் இதே இடத்திலே சொல்லியிருக்கிறேன். அவருடைய சதி திட்டங்களில் ஒன்று என்ன, ஒரு நாள் இந்த உலகத்தை நாங்கள் ஆள வேண்டும், இலங்கையை அல்ல, ஆசியா கண்டத்தை அல்ல, அல்லது ஆப்பிரிக்கா கண்டங்களை மட்டுமல்ல, முழு உலகத்தையும் ஒரு நாள் யூதர்களாகி நாம் ஆள வேண்டும். அந்த நேரத்திலே உலகத்திலே சனத்தொகை அதிகமாக இருந்தால் எங்களால் ஆட்சி செய்வது சிரமமாகும் என்பதற்காக உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களை சனத்தொகையை குறைப்பதற்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். சனத்தொகை இனவிருத்தி, கணவன் கொண்டாட்டி கூட நீங்க சேரலாக இருந்தா புள்ள பிறக்க கூடாது, அஞ்சு பிள்ளையோட நர்ஸ் மாதிரி இஷ்யூ பண்றாங்க, என் ரூட்டுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு நாலு பிள்ளைகள் போதும் என்று எல்லா வீட்டுக்கும் வரும். இதுவும் அவர்களுடைய சிலபத்தில் உள்ளதுதான். உலகத்திலே அதிகமான நோய்கள், கண்ணியமான சகோதரர்களே, 70% மருந்து தயாரிப்பு இஸ்ரேலுடையது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு மருந்தை குடித்தால் இன்னொரு மருந்தை சேர்த்து டாக்டர் கொடுப்பார். அது என்ன, அந்த மருந்தால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்டை இல்லாமல் ஆக்குவதற்காக. இந்த மருந்து தயாரிப்புகள் அப்படித்தான் இருக்கிறது. காரணம் என்ன, இந்த மருந்துகளை கொடுத்து 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 மனிதர்களுடைய ஆயுள் குறைய வேண்டும். உலகத்திலே யுத்தங்களை அவர்கள் தொடுத்து யுத்தங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக, யுத்தங்கள் மூலமாக மக்கள் உலகத்திலே அழிய வேண்டும். இது எல்லாம் உலக சனத்தொகையை குறைக்க வேண்டும். உலக சனத்தொகையை குறைத்தால் எங்கே இருந்து, நோர்வேயிலேயோ பெல்ஜியத்திலேயோ எங்கே ஒரு நாட்டிலிருந்து எங்களுக்கு ஆட்சி செய்யும் பொழுது மக்கள் குறைவாக இருந்தால் ஆட்சி செய்ய லேசாக இருக்கும் என்பதற்காக சனத்தொகையை குறைப்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து யூதர்கள் இன்று அதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு இன்று இந்த அளவுக்கு என்றால் முன்பொரு காலத்திலே வெளிநாடுகளிலே போதை வஸ்துக்களுக்கு இன்று எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளிலே குமரி பெண்மணிகள், 15-20 வயதுடைய குமரி பெண்கள் கூட பாதித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு காலத்திலே நாங்கள் பேசினோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இன்று இலங்கையில் பயங்கரமான ஒரு பித்னாவாக, பயங்கரமான ஒரு சோதனையாக இன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள் பாடசாலை மாணவர்கள். ஏன், சில போது மதரசாக்களில் கூட சில மாணவர்கள் எப்படியோ உள்ளுக்கு வருகிறது. எத்தனையோ பாடசாலைகள், சென்ற வாரம் ஒரு ஊருக்கு சென்ற நேரத்திலே, ஒரு அழகான ஊர், ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சி உள்ள ஊர், எங்களுடைய ஊர் பிரதேசத்திலே, அங்கே ஒருவர் சொன்னார், ஒரு நகைக்கடைக்காரர் அவருடைய கடைக்கு 2 பொம்பளை புள்ளி ஸ்கூல் உடுப்போடு வந்திருக்கிறாங்க, வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்திருக்கிறார்கள். மோதிரத்தை வாங்கிய கடை உரிமையாளர் அவர்கள் பின் அவர்களை அனுப்பிவிட்டு கடையிலே வேலை செய்யக்கூடிய பொடியன் அனுப்பிக்கிறார், போயிட்டு பாருங்க எங்க போறாங்க. இவர் பின்னால போய் பார்க்கிறார், அந்த 2 வாலிப பெண்மணி, சென்ற வாரம் நடந்தது, அந்த 2 வாலிப பெண்மணிகளும் என்ன செய்கிறார்கள், வித்த காசை எடுத்து ஒருவருக்கு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறார். என்ன, போதை வந்து பாடசாலை மாணவிகள் இன்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பல பிரச்சனைகள் உலகத்திலே, பல பித்னாக்கள், பல குழப்பங்கள், முஸ்லீம்கள் மட்டுமல்ல இன்று அந்நியர்களுக்கு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றிருப்பது என்ன, இந்த போதை வந்து சில பயங்கரவாதிகள் உருவாகக்கூடிய பிரதேசங்களிலே அல்லது பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுவார்கள் என்று சில அரசாங்கங்கள் அல்லது சில உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், இது ஒரு 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 முறை. இது என்ன செய்வார்கள், போதை வஸ்துக்களை அந்த பிரதேசத்திலே கொடுத்து அந்த சிந்தனை இல்லாமல் ஆக்கிடுவார்கள். நாட்டை பிரிக்க வேண்டும், நாட்டை எங்களுடைய கைக்கு கொண்டு வர வேண்டும், அரசுக்கு எதிராக அல்லது இந்த அமைப்புக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்ற சிந்தனை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு கண்ணியமான சகோதரர்களே, போதை வஸ்துக்களை அவர்களுக்கு மத்தியிலே கொடுத்து அதற்கு அடிமையாகிவிடுவார்கள். இன்று இலங்கையிலும் கூட ஒரு ஆய்வாளர் சொல்கிறார்,
அந்த நிலைமைக்கு இலங்கையும் சில பகுதிகளிலே தள்ளப்பட்டிருக்கிறது. இன்று அது அந்த பிரதேசத்தையும் தாண்டி முஸ்லிம் ஊர்கள், முஸ்லிம் பாடசாலைகள், முஸ்லிம் மாணவர்கள் மட்டுமல்ல மாணவிகள் கூட கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள். வாலிபர்களுக்கு சரியா ஒரு சாமானை தூக்க முடியாது, ஒரு பேனையை பிடிச்சி எழுத முடியாது. அந்த கொழும்பிலே தான் ஒரு செயலுக்கு போயிருக்கிறேன், முடிய வெட்டிட்டு போகும் போறோம், 20 நிமிஷம் டைம் நிற்குது என்று சொல்லி போனா அவர் கொடியின் ஒன்று கையை பிடிக்கிற நடுங்குது. இப்படி இப்போ பஸ் சொல்றாரு எல்லாம் இந்த பாவனை தான் காரணம் என்று சொல்லி இன்று அடிமையாக கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது இங்கு மட்டுமல்ல, இன்று உலகம் இதற்காக வேண்டி சுமார் 5,000 கோடி டாலர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5,000 கோடி டாலர்களுக்கு போதை வஸ்துக்கள் உலகத்திலே பரிமாறப்படுகின்றன. உலக சந்தை இருக்கிறது, வேர்ல்ட் மார்க்கெட். உலக சந்தையில் எவ்வளவு கவலையான செய்தி தெரியுமா, உலக சந்தைக்கு வரக்கூடிய வருமானம் 3 பிரதான பொருட்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது பெட்ரோல். உலக சந்தையில் மிக கூடிய வருமானம் வாரது பெட்ரோல் முதலாவது. இரண்டாவது யுத்த தளவாடங்கள், கன் அது இது பம் அதை சொல்றோங்க நான், யுத்த தளவாடங்கள், இந்த ஆயுதங்கள். மூன்றாவது இடத்திலே இருப்பது என்ன தெரியுமா, போதை வஸ்துக்கள். இந்த உலகத்துக்கே வருமானம் கொடுக்கக்கூடிய மூன்றாவது இருக்கக்கூடியது போதை வஸ்துக்கள். 5,000 கோடி ரூபாய்கள் ஒரு மாதத்துக்கு கண்ணியமான சகோதரர்களே, ஸ்ரீலங்கா பள்ளியே இல்ல டாலர் இது பரிமாறப்படுகிறது என்றால் இன்று உலகத்தில் எப்படி மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், உலகத்திலே உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன் பிறப்புகளே, எனவே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய சிறார்கள், சிறுவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். வளமைக்கு மாற்றமா நடமாட்டங்களை கவனிக்க வேண்டும். யார்த்தையாவது சொல்லிட்டா வேண்டம்மா என்னோட புள்ள அப்படி இல்லை என்று சந்தோஷமாக சொல்லிக் கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஏந்த புள்ளையை மிச்சம் கவனமாக தான் நான் பார்க்கிறேன். அந்த பாவனை கடுமையாகும் பொழுது அந்த சூழல் இது ஹசரத்துட புள்ள என்று பார்க்க மாட்டாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஏந்த புள்ள அப்படி இல்லம்மா என்று சொன்னவர்கள் தலையில கை வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சரியான கண்காணிப்பு தெரியாது. வீட்டிலே இணைக்கிறே ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் காணாமல் போகிறதா, தேடி பாருங்கள். இன்றைய வைத்தியர்கள், உளவியலாளர்கள் இந்த எங்களுக்கு சொல்லி தரும் விஷயம், திடீர்ந்து சல்லி காணாம போகுதா, வீட்டில ஏண்ட புள்ளதான் எடுக்கிறார் என்று விட்டு விட வேண்டாம். யார் எடுத்தது என்று பாருங்கள். 1500 ரூபாய் வைத்திருந்தேன், பொக்கத்தில் காணவில்லை 500 ரூபாவை. சரி, 500 ரூபாய் ஏண்ட புள்ளதான் எடுத்திருப்பா, யார் எடுத்தது என்று நான் கண்காணித்துக் கொள்ளும். நீ எடுத்தாயா, எதற்கு எடுத்தா, எடுத்துக்கோ. 1000 அல்ல 1000 எடுத்துக்கோ. எதற்காக எடுத்தாய், எதற்காக செலவு செய்தாய், அதனை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். வீட்டிலே திடீரென சில பொருட்கள் காணாமல் போகிறதா, நீங்கள் கண்காணியுங்கள், வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்கிறது. உங்களுடைய மகன் விளையாட்டில் அல்லது கிரவுண்டுக்கு போறது பைத்துக் கொண்டீங்க விளையாடினான், இப்ப கரைச்சிலே இல்ல, பொடிய மாவட்ட சேர்றான் இல்ல, இப்ப வீட்டுக்குள்ளதான் நிற்கிறான் என்று திடீர் மாற்றம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருமானால் நீங்கள் பரிசீலனை செய்து பாருங்கள். அவனுடைய தனிமையை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அவன் ஏதற்கோ அடிமையாக இருக்கிறான். போரை வத்துக்கள் பாதிப்பவர்கள் தனிமையை விரும்புவார்கள், நண்பர்களை விரும்ப மாட்டார்கள், ஓடி ஆடி விளையாட மாட்டார்கள். கிரவுண்டுக்கு போய் கூட்டாளி மாவோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் போய்விடும் என்று இன்றைய வைத்தியர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். எப்பொழுது எதை பாவிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் அதற்கு அடிமைப்பட்டுவிட்டால் அவர்களுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டாது. தாயும் விளங்க மாட்டார், தந்தையும் விளங்க மாட்டார், சகோதர சகோதரி விளங்க மாட்டார். கொலை செய்வதற்குரிய கொலை செய்யவும் பயங்க மாட்டான். எதற்கு அடிமையானானோ, அந்த அடிமையாகும் பொழுது அவனுக்கு எந்நேரம் அவர் தேவைப்படும், அந்த தேவைப்படும் நேரத்திலே அதற்கு இவர்கள் எல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை கொள்வதற்கும் தயங்க மாட்டான் என்று இன்றைய வைத்தியர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், எங்களுக்கு வழிகாட்டல்களை தருகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அல்லாஹ் தந்த நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. விசேஷமாக
புகைத்தல் பழக்க முடியவர்கள், சிகரெட் குடிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு மொட்டாக போயிருச்சு, ஒரு ஸ்டைலா போயிருச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மிக தெளிவான பத்துவா இருக்கிறது, அது ஹராம். அதை அது குடிப்பது ஹராம், பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம் என்று நாங்கள் நினைக்கிறோம், அடுத்தவனுடைய சொத்தை பறித்து சாப்பிடுவது ஹராம் என்று நினைக்கிறோம். இவைகளெல்லாம் ஹராம் என்று சொல்லக்கூடிய நாம் சிகரெட் குடிப்பது, புகைத்தல் பழக்கம் இருக்கிறதே, இதுவும் தெளிவான ஹராமாக இருக்கிறது. ஒன்று, உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கி விடுகிறது. அது மாத்திரமல்ல, இதுல இன்னும் ஒன்று இருக்கிறது, மற்ற ஏனைய போதனை பாவனைகள், கோவை பாவனைகள், அதுவும் அவருக்கு மாத்திரம்தான் தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் புகைத்தல் பழக்கம் இருக்கிறதே, இவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த புகை போய் சேரும் பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதன் மூலமாக எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு அண்டி வாழக்கூடியவர்களுக்கும் பாதகங்கள் ஏற்படுகின்றன. அவர்களுடைய சுகத்துக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் விளைவிக்கின்றன என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ பேர்கள் அது சர்வ சாதாரணமாக போய்விட்டது. நாங்கள் முயற்சி செய்து அதனை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும். மிக தெளிவான ஹராம் என்று உலமாக்கள் சத்துவா கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இல்லை, அந்த பொக்கத்தில் கூட அரசாங்கம் அறிவித்தல், இது உடல் நலத்தை இல்லாமலாக்கலாம், கேடு விளைவிக்கக்கூடிய எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் ஒட்டியிருக்கிறார்கள், தும்பி விட்ட விருத்த ஐக்கியார், நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரியுங்கள், புகைத்தலுக்கு எதிர்ப்பு தெரியுங்கள், உங்களுக்கு அதற்கு உரிமை இருக்கிறதே, அவன் குடிப்பதினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது பங்கம் விளைவிக்கிறது என்ற செய்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே. எனவே நாங்கள் முயற்சி செய்து அவைகளை நாங்கள் இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லா, இந்த காலத்திலே அவைகளை நிறுத்துவதற்கு கூட சைக்காலஜிஸ்ட் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே ஆலோசனைகளை பெற்று நாங்கள் அதனை நிறுத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்துண்டாகும், எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் பிறப்புகளே, இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்து எழும்பொழுது அவன் உடல் ஆரோக்கியத்தோடு எழுகிறான். நபி அவர்கள் என்ன துஆ செய்திருக்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர் என்ற துஆ ஓதுவதோடு இன்னும் பல துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி வஆஃபினி ஃபீ ஜஸதி. யா அல்லாஹ், நான் தூங்கினேன், தூங்கி எழும்புவதற்கு தூங்கினால் அது ஒரு சிறிய மவுத்து, அப்படியே தூக்கம் போயிட்டா ஆள் காலி, ஆனால் மீண்டும் எனக்கு என் உயிரை திருப்ப தந்தாய். அது மட்டுமல்ல, எழுந்து நிற்பதற்கு எனக்கு ஆரோக்கியத்தை உடலுக்கு தந்தாயே, அப்படிப்பட்ட உனக்கே எல்லா போலும் என்று நபி அவர்கள் துஆ செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் எனக்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்தாயே என்பதற்காக நபி அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இன்று இந்த உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்குவதற்காக பல வகையான செயற்திட்டங்கள் இன்று உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இன்று இவைகளை, கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை, இந்த பழக்கங்களை உருவாக்குவதற்காக இந்த யூதர்கள் தேர்ந்தெடுத்த நாடுகள் எது தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே? பயங்கரமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, அதில் மிக விசேஷமாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள், கோல்டன் நெட்வொர்க் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நாடுகளில் உற்பத்தி செய்வதற்காக மிகவும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மிகவும் பணங்கள் செலவழிக்கப்பட்டு அந்த நாடுகளிலே தான் இவைகள் உருவாக்கப்படுகின்றன. எத்தனையோ ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன, அந்த நாடுகள் இவைகள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இந்தியா, பாகிஸ்தான், விசேஷமாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இவைகளை இன்று அந்த இவைகளை உற்பத்திக்குரிய இடங்களாக மாற்றி அவைகளுக்கு பெயர் வைத்து உலக சந்தையிலே இந்த நாடுகள் முன்னேறுவதற்காக காசு பணம் வேணுமா உங்களுக்கு, அந்த காசு பணத்தை காட்டி இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை முஸ்லிம் நாடுகளிலே செய்து இன்று உலகத்திலே முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.